You're not Mr. Irango. Oh, Wanga, Wanga. Please sit down. Kavin Jerala and a crumbo pudiki. Adanala down with a park and a niche. Tumba Valichi, sir. Mr. Irango. Now, Kelvi Kekavumbre. Adaki, Yojana Punama, Tuck and the Bazal Solano. Mudima. Kelly, sir. Ninja Walkeile. Adigama Virumbana the other. Verta the other. Verta the Engama would a maranate. விரும்பினது எங்க அம்மாவை. சோ உங்க அம்மா இறந்துட்டாங்க இல்ல? அவங்க இறந்துட்டது என்னவோ உண்மைதான். ஆனா என்னுடைய உணர்வுல அவங்க என்ன விட்டு பிரிஞ்சிட்டதாகவே என்னால நம்ப முடியல. ஐ சீ. மிஸ்டர் இளங்கோ, நான் உங்களுடைய வெளிமனசோட பேசுற மாதிரி உங்களுடைய உள் மனசோட பேச விரும்பறேன். உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லன்னா உங்களை ஹிப்னடைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல சார். Thank you very much. Ilangayo, you relax all the muscles in your body. The muscles of your hand, muscles of your legs, muscles of the whole body must be relaxed. And relax your mind too. There should be no other thoughts in your mind except what I'll be talking to you. Completely relax. Except your heartbeat and the breathing. There should be no other movement in your body. Keep on looking at this spot. In a few minutes' time from now, precisely in 5 minutes' time from now, your subconscious mind will be completely under my conscious mind. You can feel that your body is losing weight. It is losing. And gradually, your eyes will close. It is closing. And your mind will be able to respond to all my questions. In 1 minute's time from now, you will be able to recall your past life, life of your youth, life of your childhood. இப்ப உங்களுடைய உள் மனசு என் மனசுக்கு அடிமையாயிடுச்சு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேணும். உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க இல்லையா? இல்லை, எங்க அம்மா சாகலை, அவங்க உயிரோடு இருக்காங்க. அதுதான் சாரதா. சாரதா தான் எங்க அம்மா. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. மணியோ
பாவேந்தர் பாராட்டும் மொழியோ, பண்பாடும் தென்பாங்கு கிளியோ, பண்பாடும் தென்பாங்கு கிளியோ. ஏன் நிறுத்திட்டேன் சொல்லு. இப்படியே என் தாயின் அரவணைப்பிலேயே நான் வாழ்ந்து வந்தேன். பெரியவனானதுக்கு பிறகு கூட. அம்மா சிவங்கோ கண்ணா வந்துட்டியாடா? ஏன் போற மாதிரி இருக்க? ஏன் மூஞ்செல்லாம் வாடி இருக்கு? ஒரு வாரத்துல எப்படி ஆயிட்டியாடா? ராஜா உன் உடம்புக்கு என்னப்பா? அந்த ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஹாஸ்டல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் சரியா சாப்பிட்டு தூங்கி மூணு நாள் ஆகுது. மூணு நாள் சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு பாவறது? நான் எப்படி இருந்தா என்னடா? என் ராஜா நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும். சாப்பிடுமா? நீங்களும் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. ஏண்டா திடீர்னு பறட்டு வந்துட்ட? சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குமா. நான் இவ்வளவு பெரிய பையனாகியும் உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அப்படியெல்லாம் சொன்ன உன் படிப்பு என்னத்துக்குதான் ஆவறது? நீ படிச்சு பட்டம் வாங்க வேண்டாம். அதுக்கு தாமா சொல்றேன். நீங்களே என் கூடவே பட்டணத்துக்கு வந்துருங்க. காலேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடா எடுத்துக்கிட்டு இருந்துருவோம். அப்பதான் நானும் நிம்மதியா படிக்க முடியும். எங்க அம்மா பக்கத்துல இருக்கப்போ எனக்கு ஒரு தோஷமும் வராது. சரி சரி, மணியனை மாட்டிட்டு பலகாரம் சாப்பிடவா. அம்மா இன்னைக்கு என்ன பலகாரமா? இடியாப்பமா? இளங்கோ இளங்கோ பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோப்பா. எனக்கு வேண்டாமா, தூக்கம் வருது. அப்படி சொன்னா எப்படிப்பா? பால் தானே, சாப்பிடுமா. இன்னும் கொஞ்சம் தானேடா இருக்கு. அம்மா எனக்கு தூக்கம் வருது, விளக்கு அணைச்சிருங்க. வாழ்க்கையில எந்த கோணத்துல பார்த்தாலும் என் தாய் தான் என் கூட இருந்தாங்க. அவங்க இறந்ததும் நான் தற்கொலை செஞ்சுக்க தயாராயிட்டேன். என்னை தடுத்த என் நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தா நிம்மதியா இருக்க முடியாதுன்னு இந்த ஊருக்கு மாற்றலாக ஏற்பாடு செய்தாங்க. இங்கதான் நான் சாரதாவை சந்திச்சேன். அவளை பார்த்த உடனே என் கவலை எல்லாம் மறைஞ்சு போச்சு. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அவ கூட நெருங்கி பழகிறேன். துர்பிரச்சாரங்கள் எங்களை பிரிச்சிடும் போல தோணுச்சு. அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவ என்னை விட்டு பிரிய முடியாதுங்கிற நம்பிக்கையில அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். சாரதா என் தாய் தான். ஹலோ ஹலோ, ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ ஹேவ் ஃபவுண்ட் அவுட் தி ட்ரபிள். இளங்கோவுக்கு வெறும் மனோவியாதி தான். இந்த வியாதிக்கு பேரு எடிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். தாய்மார்கள் குழந்தைகளுக்கு அளவுக்கு மேல செல்லம் கொடுத்து வளர்க்கறதுல வர்றது தப்பு. இது இதை பத்தி
சாரதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி டாக்டர், பேச. இளங்கோவோட வெளி மனசுல நீ அவருடைய மனைவி, உள் மனசுல நீ அவருடைய தாய். சாரதா, விஷயம் என்னன்னா, இளங்கோவுடைய அம்மா உன்னை போலவே இருக்கும். உன்னை பார்க்கும்போது அம்மாங்கிற எண்ணம் அவருக்கு வருது. கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது அன்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்களே, வெளி மனசு உள் மனசு. வெளி மனசு நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டது, உள் மனசு வெளி மனசையே கட்டுப்படுத்தும் சக்தி உள்ளது. அவர் தூங்கும்போது தாயோடு தூங்கி பழக்கம். மற்ற நேரங்களில் எப்படி இருந்தாலும் படுக்கைக்கு வரும்போது உங்களை தாயாக நினைக்கிறார். அதனால் அவரை குணப்படுத்துறது உன் கையில் தான்மா இருக்கு. நீ ரெண்டு விதத்தில் செயல்பட வேண்டும். ஒன்று, தாய்க்கும் உனக்கும் உள்ள வித்தியாசங்களை காட்ட வேண்டும். ரெண்டு, காமவெறிக்கு அவரை அடிமையாக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனிடம் எதையுமே மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் முன்னால் எதையும் காட்ட தயங்கக்கூடாது. பச்சையா சொன்னா, நீ அவரை செக்ஸுக்கு அடிமையாக்கணும். அவர் உன்னுடைய புருஷன் அல்லவா, அதுல ஒரு தவறும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு நீ போலாம். என்ன மன்னிச்சிருங்கத்தா, இனிமே நான் உங்களை விட்டுட்டு போவே மாட்டேன். நீதான் என்ன மன்னிக்கணும் சாரதா, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இனி அப்படிலாம் நினைக்க கூடாது. எவ்வளவு நெலஞ்சி போயிடுங்க தெரியுமா? நீ வந்துட்டீல, இனிமே என் உடம்பு தேறிடும். முதல்ல நீங்க ஷேவ் பண்ணிக்கணும், அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். இதோ இப்பவே ஷேவ் பண்ணிக்கிறேன். நாம ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே ஜாலியா சுத்திட்டு வரலாம். இன்னும் பேசிட்டு இருக்கீங்களே, புறப்படுங்க.
நான் காண்பது கண்ணா. வெரி குட் வெரி குட் சாரதா, நீ பாதி ஜெயிச்சிட்ட. பயப்பட தேவையில்லை. ஐ எம் சென்டிங் ஏ டாக்டர். மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொல்லி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். மிஸ்டர் இளங்கோ, நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா செத்துட்டாங்க. உங்க அம்மா செத்துட்டாங்க. ஷீ இஸ் நோ மோர். ஷீ இஸ் நோ மோர். மிஸ்டர் இளங்கோ, உங்க அம்மா இறந்துட்டாங்க. நீங்க தான் அவங்களுக்கு கொல்லி வச்சீங்க. நீங்க நல்லா வாழணுங்கிறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க.
உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. She is no more. நீங்க நல்லா வாழணும்ங்கறதா உங்க அம்மாவோட விருப்பம். உங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்க அம்மா இறந்துட்டாங்க. She is no more. She is no more. பயப்பட வேண்டாம். இன்ன கொஞ்ச நேரத்துல எழுந்திருவார். நான் வரேன். சாரதா, சாரதா, இன்னுமா நீ ரெடி ஆகல? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பாடுபட்டு கிடைச்சு வாரிசுடா. அம்மா முத்தம் கொடுத்துட்டு இருந்தா இப்படி? ஒரே ஒரு முத்தையா? ஒரே ஒரு முத்தம், முத்தான முத்துடா. அடாடாடாடாடாடா, முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, சத்தான மொழி அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. எல்லாம் மாமா பாத்துக்குவாரு. மா, எங்க கூப்பிடுறீங்க? ஆயே, இந்த அடிச்சிட்டு